புடலங்காய குடல் வரைக்கும் விட்டு எடுத்துட்டானே அழகு. மார்க்கெட்டுக்கு போகும்போது மாப்பிள்ள மாதிரி அழகா போன, இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்து நிக்கிறிய. ஐயா ஊராயாது இல்ல ஊரான்னு கேக்குறேன். படிச்சவனுக்கு பைத்தியக்காரனுக்கு வித்தியாசமே தெரியலையா? ஒரு எடுகிட்ட போய் அன்பா ஆரோக்கியமா வந்து பேசினா, நானும் அவனை பார்த்தன பாசத்தோட பேசின, மேல வந்து கடிச்சு விட்டு போயிட்டாயா? இங்க பாருங்க, இனிமேல் இந்த ஊர்ல இருக்க கூடாது. எவ்வளவு வேலை இருந்தாலும் மூட்டை கட்டிட்டு வாங்க, ஊர் வச்சிருவோம். போடா லூசு. என்ன நீங்க லூசுங்கிறீங்க? பழைய சரக்கு போட்டு இருக்கட்டும். Yes, come in. Hello. Hi. Hi. Excuse me. இங்க மிஸ்டர் பூபதி. பூபதி? நான் தான் பூபதி. இவன் தான் என் ஃப்ரெண்ட் நெப்போலியன். என்ன விஷயம்? இல்ல நீங்க ஏதோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்றீங்கன்னு. அக்ரிகலும் பண்ணுவேன், ஆம்பலட்டும் பண்ணுவேன், ஆணின் ஊத்தப்பமும் பண்ணுவேன். என்னமா விஷயம்? இல்ல நான் தான் பூபதிங்க, அப்புறம் நொல்ல என்ன அர்த்தம்? சரி முத முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆளுக்கு ஒரு பக்கெட் அடிச்சு போங்க. வாட் அப்படினா? What do you think of yourself? ஹா நான் இப்ப சொன்னேன். Don't you have decency? அத அமட்ட போய் கேளுமா. What an uncultured illiterate crazy. You can't just sitting in a living room and doesn't even know how to speak. நிறுத்துங்க நிறுத்துங்க. ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஒரு வார்த்தை கேக்குறது இல்லையா? நான் இருக்கிற தமிழே பேச முடியாம கிடக்குறேன், நீங்க பாட்டு டச்சு பிடிச்சு என்ன அர்த்தம்? My foot, my right foot. மெல்ல மெல்ல போறப்ப செருப்பு கலாண்டு போறாதீங்க, நல்லா தொப்பிகளா ஆளுகள். சரி என்னடி அந்த ராஸ்கல் இன்னும் வரல? அது எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்து கிடக்கும் நினைக்கிறேன். ஆல் ஸ்மார்ட்டா இருக்கார்ல, இந்த மாதிரி ஒரு மாப்பிளைய பாத்திருக்கலாம். உங்க அப்பாவும் பார்த்தாரே ஒரு மாப்பிள்ள. சும்மா இரு. ஏய் அவரு கூட ஏதோ ஒரு பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கொடுத்து வச்சவன் அங்க பாரு, அண்ட காக்கா வந்துருச்சு. எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வரான் பாரு. ஐயா பூபதி ஐயா, பெரிய ஐயா உங்களுக்கு போன் பண்றீங்க, மறந்துட்டீங்களா? வாங்கயா போலாம். இருடா ஐயா, வீட்டுல எனக்கு நிறைய வேலை இருக்கியா, அந்த பொண்ணுக்கு எல்லாம் வராது, வாங்க. அடப்பாவி. நம்ம தாண்டி வேலைக்காரனை பார்த்து இவரும் தப்பா நினைச்சிட்டோம். அடச்சே போகத்த போயல, இறங்கி வாடா. அப்படி சொல்லு, வேலைக்காரனானே. ஒரு வேலைக்காரன்டா இந்திரா காந்தியவே சுட்டு கொண்டிருக்கான், அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசியா இருக்கணும், அதான் முக்கியம். ஆகட்டுங்க அப்படியே செய்யறேன். ஆமா ஐயா யாரு? கேட்டு இல்ல கேட்டு இல்ல ஐயா யாருன்னு நறுக்குன ஒரு கேள்வியை கேட்டு புட்டு இல்ல. டேய் நான் யாருன்னு ஏன் பெருமை ஏன் வாயால சொல்லக்கூடாது? ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. டேய் யாரு அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கூட மாட ஒத்தாசை பண்ற, விசேஷ தனிக்கு ஒரு நல்ல செட்டை போட்டா வேலைக்காரங்கிறதே மறந்துடுவியா? அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடி லுக்கு லூசுல விடு. வேலைக்காரன் தானோ? இல்லா வேலைக்காரன் தெரிஞ்சா வேட்டியாண்டா தூக்குற. நான் என்ன இந்த ஊர் நாட்டாம சொல்லா? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க, நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா போய் வேலையை பாருக்கடா. எங்க இந்த கணக்கு ஏமா அழுகுறா? இம்பிட்டு கால ஈவிடுச்சிங்க, மண்டையும் ஆளையும் பாரு. குறாங்க இந்தமா தோலை உரிச்சு போடுற ஆசைக்கல் பிள்ளைய பேக்க சொன்னா அரிசி முட்டியை பத்தி விட்டு இருக்காங்க. ஐயா இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிச்சயார்த்தத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ணை பாத்துறணும்டா. ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? என்னது? ஒண்ணு இல்ல,
இப்ப லைட்டாவும் பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட்டாவும் பார்க்க முடியாது. ஐயா அன்னைக்கு பொண்ண பாக்குறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும்னு சொன்னீங்க இல்ல. இப்ப பாதியில பாக்கணும்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு, எந்த ரூம்ல தெரியும், எவனுக்கு தெரியும். இப்ப என்னடா பண்றது, மாப்பிள்ளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க. அது ஒண்ணு இல்லைங்கய்யா, என்னன்னா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கு, உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு. நான் ஒருத்தன் ஏய் மாப்பிள்ளை கூட்டு போய் வீடு எல்லாம் சுத்தி கட்ட. சரிங்க ஐயா, வாங்க போலாம். கெஸ்ட் நெக்ஸ்ட். இது கிச்சன் ரூம், சமையல் வேலையெல்லாம் நடக்கும். ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போய் அடுத்த செக்ஷனை காட்டு, போ. வாங்கயா வாங்க, இன்னங்க சாமி ரூம் பூஜை எல்லாம் நடக்கும். டேய் எதெது எங்கெங்க நடக்குமோ அதது அங்கங்க தான்டா நடக்கும். படுத்தாதடா, போடா. ஐயய்யய்யய்யய்யய்யே, இவன் என்ன நம்மள மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான வேலைக்காரன்? அத்தி ஐயா வாங்க, இதாயே பாத்ரூம், இங்கதான் எல்லாம். அம்மா கொலை பண்ணிருவோம். போட உள்ள, போட உள்ள, போட. ஐயோ ஐயல, வாங்கயா போய் பொண்ணு பாப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு வருது கரும அது இல்லையா? இங்க ரூம் நிறைய இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே மார்க்கமா போனோம்னா பொண்ணு பார்க்க லேட் ஆகும். அதனால ஆளுக்குற தொகுதியா பிடிச்சுக்கிட்டோம்னா, இல்ல ஆளுக்குற பக்கமா போனோம்னா பொண்ணை ஈஸியா பாத்துக்கலாம். என்ன நான் சொல்றது, நான் முதல்ல பொண்ணை பாத்துட்டேன்னா விசில் அடிச்சு உங்களுக்கு சிக்னல் தருவேன், வந்திருக்கேன், போலாமா? பொண்ணு எந்த ரூம்ல இருக்குன்னே தெரியலையே. இந்த ரூம் பார்த்தா இருக்கும், போய் பாப்போம். விளையாட்டுக்கு விளையாட்டுக்கு ஆசிட் அடிச்சுக்கலாம். ஏண்டா விளையாட்டுக்கே ஆசிட்னா நெசத்துக்கு எதை கொட்டிட அடிப்பீங்க? என்னடா நடக்குது இந்த வீட்டுல? ஐயா பூபதி ஐயா, ஐயா என்னடா பொண்ண பாத்தியா? எங்கயா பொண்ணு பாக்க விட்டாங்க, அதுக்குள்ளதான் கண்ணு ஆசிட் அடிக்கிறாங்களே இந்த வீட்டுல. ஜாக்கிரதையா இருக்கியா, அரசியலோட மோசமானவன் எல்லாம் இங்க இருக்கியா. அங்கிள் நீங்க தானே கல்யாணம் பாப்பல? ஆமா, என்ன விஷயம்? இல்ல கல்யாண பொண்ணு உங்களை பாக்கணுமா? எங்க? அதோ அந்த ரூம்ல. என்ன யோசிக்கிறீங்க, சட்டு புட்டு கிளம்புங்க, ஒத்த கல்யாச்சு பொண்ணை பாப்போம். ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ அங்க வைக்கத்த பாருங்க, ஐயாவுக்கு வைக்கத்த பாடுறா. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோ லோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா? லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏமா திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. யாரு உங்க ஃப்ரெண்டா? அப்பே என்னங்க? ஐயா என் பொண்ணை பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி. சிலிப்பாயிட்டா? நானும் சிலிப்பாயிட்டேன் ஐயா. இவங்க மகாலட்சுமிய காலண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க போட்டிருக்கேன். அதை எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்கிற மாட்டேன். உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க? கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம், உங்க சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணானா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போட்டிருக்கேன். அம்பிடிக்கா அங்கிள், என்ன சின்ன பையனை ஏன் விரட்டுறீங்க? அதுவும் இல்லைங்கய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் பண்ண போறோம். அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்லை, இதெல்லாம் இப்ப சகஜம் தான். அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? போய் பேசிட்டு வா. இல்லப்பா வேணாப்பா. ஏய் நீ என்னப்பா பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, போய் பேசிட்டு வா. போப்பா, அதான் நிச்சயம் பண்ண போறோம்ல, போய் பேசிட்டு வா.
ஆமங்க பூ பேச்சிட்டு வர்றது என்ன தப்பு? போ போங்க பூ. ஐயா, திரும்ப திரும்ப அந்த ஆணாளிய பாக்குறக்கு என் நெஞ்சில சத்து கிடையாது. அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான் இருக்கு. நீங்களே போய் பாருங்க. போங்க. உங்க தலையிடத்தை மாத்த யாரால முடியும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம. ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ? போய் பாப்போம். ஆஹா, இது அது இல்ல. ஐயோ, ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்திக்கலாச்சோட பார்த்தவங்களாச்சு. இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோம் சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா, இங்க வாடா. கூப்பிட்டீங்களா ஐயா? முன்னால இவருதான கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ?